அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது மாதந்தோறும் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை தண்ணீரில் சேர்த்து குளித்தோம் அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் அதாவது இந்த மாதம் முழுதும் நமக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மகிழ்ச்சி வந்து அடுத்த மாதமும் தொடரும் அப்படின்னும், வேறு ஏதாவது கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தோம், பண கஷ்டம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த பண கஷ்டம் வந்து வரக்கூடிய இந்த மாதத்தில் வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது வந்து நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாளை முழுமையுமே பயன்படுத்தி செய்யலாம். எப்போ குளிச்சிங்கனாலும் சரி மறக்காமல் வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து செய்யுங்க. மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பூவையும் வந்து நான் இன்னைக்கு வைக்க சொல்லியிருந்தேன். அதையும் கூட என்னென்னு பார்த்து இன்றைக்கி செய்யுங்க, அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் இன்றைக்கி செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அதை செய்யலாம், பார்த்து பலனடையுங்க. சரி, இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே மாதத்தின் 31ஆம் தேதி, வைகாசி மாதம் 18ஆம் தேதி, மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் வெள்ளிக்கிழமையாக இருக்குது. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. மேலும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது. நமக்கு நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கை வேணும், எல்லாரும் மதிக்கும்படி ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை வேணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அருட்பார்வை அப்படிங்கிறது நமக்கு மிக மிக முக்கியம் அப்படின்னே வந்து சொல்லலாம். சுக்கர பகவானுடைய அதிதேவதை தான் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார். ரெண்டு பேர்த்துக்கும் உகந்த கிழமையாக இந்த வெள்ளிக்கிழமை நாள் இருக்கிறதுனால இந்த நாளில் சுக்கர உரையில் நீங்கள் ஏதாவது பரிகாரங்கள் செய்கிறீங்க, விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னாவே சுக்கர உரை அப்படிங்கிறது காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி. இப்போ நீங்கள் காலையில் 6 to 7 வந்து தீபம் ஏற்றலாம். அதை தவற விட்டீங்க அப்படின்னா இரவு 8 to 9 வந்து ஏற்றுங்க. பரிகாரத்தை வந்து மதியம் 1 to 2 வந்து பண்ணலாம். ஆனால் தீபம் ஏற்றுவதெல்லாம் பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் ஏற்றக்கூடாது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமை நாளில் பணம் வந்து நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதாவது செலவானாலும் 2 மடங்கு திரும்ப பணம் வந்து நமக்கு கிடைக்கணும். அல்லல்ல குறையாத பண வரவு ஏற்படணும். பீரோவில் பணம் வந்து நிறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். வறுமை அப்படிங்கிறது ஒன்று நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பாதாமை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்கள், அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். இதை வந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையுமே செய்யலாம். அதனால் நீங்கள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சூழ்நிலை காரணமாக செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம். 3 மாதத்திற்கு 1 முறை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். சரி, யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இதை வந்து பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம், அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். கணவருக்காக மனைவி செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்துட்டு செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். இப்போ பூஜை அறைக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் வந்து பூஜை அறையில் நான் சொன்ன அந்த சுக்கர வர நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்ச பிறகு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யறது அற்புதமான பலன் கொடுக்கும். செல்ல முடியாத பெண்கள் ஹாலில் உட்காந்தே மனதிற்குள்ளறியே மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் வழிபாடு செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. மற்றபடி வீட்டில் அசைவம் செஞ்சோம் சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நீங்கள் ஹாலில் உட்காந்தே வந்து செய்யலாம். இப்போ நீங்கள் விடுமுறைக்காக ஊரில் இருக்கிறீங்க, அங்கேருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அங்கேருந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு பாதாம் பருப்பு கிடச்சிச்சு அப்படின்னாவே போதும், நீங்கள் அங்கேருந்தே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். பரிகாரத்தை நான் சொன்ன 3 நேரத்துக்குள்ளறையே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது இந்த ராகுகாலம் யமகண்டம் இந்த 2 நேரத்தை மட்டும் நீங்கள் விட்டுட்டு மற்ற நேரத்தில் வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமைனா ராகுகாலம் வந்து காலையில் 10:30 to 12 வரைக்கும், யமகண்டம் அப்படிங்கிறது 3 மணியிலிருந்து 4:30 வரைக்கும். இந்த 2 நேரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் செய்யுங்க. என்னை கேட்டிங்கன்னா சுக்கர வார நேரத்தில் செய்யும்போது உங்களுக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ வந்து ஒரு அமைதியான இடத்துலேருந்து உட்காந்துக்கோங்க. அது உங்கள்
வீட்டில் எந்த ரூமாக வேணாலும் இருக்கலாம், மொட்டை மாடியாக கூட இருக்கலாம். மனசை வந்து நல்லா அமைதியாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸாக இருங்க, நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க, தண்ணீர் தேவைப்பட்டுதுன்னா குடிச்சுக்கோங்க. மனசில் எந்தவித ஒரு குழப்பங்களையும் நீங்கள் வச்சுட்டுருக்கக்கூடாது. அதன் பிறகு ஒரே ஒரு பாதாம் பருப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பாதாம் பருப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுடைய அருள் பெற்றது அப்படின்னு சொல்லலாம், அவருடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு பொருள் அப்படின்னும் சொல்லலாம். இதை வந்து நீங்கள் நல்லதாக பார்த்து ஒன்று எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா ஓட்டை விழுந்த மாதிரி, ஒடுங்கி போன மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்ல அழகான ஒரு முழு பாதாமாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து க்ரீன் கலர்லேயோ இல்லை ரெட் கலர்லேயோ இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் பயன்படுத்தணும். க்ரீன் கலரே கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. க்ரீன் கலர் ஸ்கெட்ச் கிடச்சிச்சின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாதாம்னுடைய ஒரு பக்கத்தில் நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரையறீங்க. இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8 அப்படிங்கிறதையே இப்படி ஹரிசாண்டல், அதாவது படுக்க போட்ட மாதிரி இருந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அதுதான் வந்து இன்ஃபினிட்டி. இப்போ ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் பாருங்கள், இதுதான். இதை வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, எதெல்லாம் நம்ம வாழ்நாள் முழுக்க வந்துக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துக்காக இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து பயன்படுத்துவோம். அதாவது முடிவில்லாமல் நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பணம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்நாள் முழுவதும் தேவைப்படுது, அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் தினம் தினம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைகிறது அற்புதமான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இதை வந்து பாதாமுடைய ஒரு பக்கத்தில் வரைஞ்சிக்கோங்க. அடுத்த பக்கம் திருப்பி 24 அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. 2 4 இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. இதில் வரக்கூடிய 2 + 4 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 6 கிடைக்கும். 6 பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு எண் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இதை நாம் இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். மேலும் இந்த 24 அப்படிங்கிறது ஒரு லக்கி நம்பராகவும் கருதப்படுது, அதனால் வந்துட்டு நம்ம இதை இன்னொரு பக்கம் வந்து எழுதிக்கிறோம். அதன் பிறகு இடது கையில் இந்த பாதாமை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுடைய பண தேவையெல்லாம் பூர்த்தி ஆகிற மாதிரி அப்படியே வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்களை தேடி வர மாதிரியும், உங்கள் வீட்டில் பணம் நிறைஞ்சு வழியிற மாதிரியும், பீரோவில் பணம் வைக்கும் இடமெல்லாம் நிறைய கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டாக இருக்கிற மாதிரியும், நம்முடைய பர்ஸில் நிறைய பணம் வந்து ததும்ப ததும்ப இருக்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இதுபோல் நம்ம கற்பனை பண்ணும்போது நம்மையே அறியாமல் ஒரு மகிழ்ச்சி வந்து பரவும். இதுதான் வந்து இந்த மெத்தடை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். அதன் பிறகு நீங்கள் இந்த பாதாமை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை உங்கள் கணவர் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பர்ஸ்லேயோ வந்துட்டு வச்சுடுங்க. 3 வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். மேலும் இது உடையாமல் எந்த ஒரு ஸ்க்ராட்சும் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை எடுத்து நீங்கள் 4-5 உடச்சி ஒரு எறும்புகளுக்கு தானமாக கொடுத்துட்டு மறுபடியும் கூட ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து சுக்கர வர நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இப்போ உங்கள் வீட்டில் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு 4 இருக்காங்க, உங்கள் பொண்ணு பையன் உங்களுடைய கணவர் நீங்கள் எல்லாருமே சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் 4 முழு பாதாம் எடுத்துட்டு இதே போல் வந்து எழுதி 4 பேர்த்தினுடைய பர்ஸ்லேயுமே வந்துட்டு வைக்கலாம். மேலும் பீரோலையும் வைக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். அற்புதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை செஞ்சு பலனடைஞ்சவங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருங்க. மேலும் நிறைய பேர் உங்ககிட்ட கேட்பாங்க, முன்பிருந்த சூழ்நிலை மாதிரி நீங்க நல்ல இப்ப செல்வாக்கோட இருக்கீங்களே, நல்ல ஒரு செல்வ வளம் உங்க வீட்டில் உண்டாயிருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு பணம் வந்து உங்க வீட்டில் அதிகரிக்கும். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.